ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, முளைக்கட்டிய தானியங்களில் புதைந்துள்ள சத்துக்கள் பற்றி தெரியுமா? நமது உடலுக்கு தேவையான சத்துக்களை பெறும் பொருட்டு நாம் சத்தான உணவு வகைகளை தேர்வு செய்து உண்கின்றோம். அதிலும் முளைக்கட்டிய தானியங்கள் நமது உடலுக்கு தேவையான சத்துக்களை வழங்குவதில் முதன்மை பெறுகின்றது. அது சரி, முளைக்கட்டிய தானியங்கள் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? தானியங்களை சில மணி நேரம் தண்ணீரில் ஊற வைப்பதன் மூலம் அதன் வேர்கள் முளைக்க தோன்றும். இவ்வாறு வேர் முளைக்க ஆரம்பித்த தானியங்கள் அல்லது விதைகளே முளைக்கட்டிய தானியங்கள் அல்லது விதைகள் என அழைக்கப்படுகிறது. எவ்வகையான தானியங்கள் அல்லது விதைகளை முளைக்க வைக்கலாம்? போஞ்சி வகைகள், தானியங்கள், பச்சை தாவரங்கள். அதாவது முளைக்கட்டிய தாவரங்களை பொதுவாக பச்சையாகவே உண்ணலாம் அல்லது அரை அவியல் செய்து உண்ணலாம். இவ்வாறு முளைக்கட்டிய தானியங்களில் அதிக அளவு சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள் பொதிந்து காணப்படும். அதில் உள்ள விட்டமின்கள் ஒவ்வொரு தானியத்திற்கும் அல்லது தாவரத்திற்கு ஏற்ப வேறுபட்டு காணப்படும். எனினும் எந்த ஒரு முளைக்கட்டிய தானியத்திலும் பொதுவாக புரோட்டீன், ஃபோலேட், மக்னீசியம், பாஸ்பரஸ், மாங்கனீஸ் மற்றும் விட்டமின் சி, விட்டமின் கே என்பன காணப்படும். அத்துடன் இந்த முளைக்கட்டிய தானியங்களில் அமினோ அமிலங்களும் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முளைக்கட்டிய தானியங்களை உட்கொள்வதால் ஏற்படும் நன்மைகளை இப்போது பார்ப்போம். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்படும். உணவு செரிமானமடையும் செயல்பாடு துரிதமாகவும் சிறந்த முறையிலும் மேற்கொள்ளப்படும். இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முக்கிய பொருளாக இவை விளங்குகிறது. முளைக்கட்டிய தானியங்கள் மற்றும் தாவரங்களை உண்பதால் நன்மைகள் இருந்தாலும் சில தீமைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அவை என்ன என்பது பற்றி இப்போது பார்ப்போம். சமைக்கப்படாத முளைக்கட்டிய தாவரங்கள் மற்றும் தானியங்களில் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள் உள்ளன. இந்த பாக்டீரியாக்கள் காரணமாக நாம் உட்கொள்ளும் உணவுகள் நச்சுத்தன்மையடையும் வாய்ப்பு உண்டு. வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி என்பன இதன் அறிகுறிகளாகும். நாம் சில உத்திகளை கையாள்வதன் மூலம் இதிலிருந்து விடுபடலாம். அவை என்ன என்பது பற்றி பார்ப்போம். ஃப்ரிட்ஜில் ஆரோக்கியமான முறையில் வைக்கப்பட்ட முளைக்கட்டிய தாவரங்களையே தேர்ந்தெடுக்க வேண்டும். அதிக மணம் வீசும் மற்றும் வழுவழுப்பான தன்மை கொண்ட முளைக்கட்டிய பயிர்களை கொள்வனவு செய்யக்கூடாது. முளைக்கட்டிய பயிர்கள் எப்போதும் குளிரூட்டிலேயே வைத்திருக்க வேண்டும். முளைக்கட்டிய பயிர்களை கையாள்வதற்கு முன்பாக கைகளை நன்கு சுத்தம் செய்தல் அவசியம். எது எவ்வாறாயினும் முளைக்கட்டிய தானியங்களில் சத்துக்கள் பொதிந்துள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. எனவே தகுந்த முறையில் இதனை கையாண்டு நன்மை பெறுவோம்.